நாங்கள் அல்லாஹ்வின் பிள்ளைகள், புரட்சியாளர் அம்பேத்கரின் வாரிசுகள். ஹிஜாப் என்று சொன்னால் அது கண்ணியத்தின் அடையாளம். இந்த சங் பரிவார கும்பலை எதிர்த்து, இந்த சனாதன கும்பலை எதிர்த்து, இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலை எதிர்த்து அகில இந்திய அளவில் போராடுகிற ஒரு பேரியக்கம் எது என்று சொன்னால், ஒரு வல்லமை படைத்த இயக்கம் எது என்று சொன்னால், நெஞ்சுறுத்தோடு போராடுகிற இயக்கம் எது இயக்கம் என்று சொன்னால், சமரசமில்லாமல் துணிச்சலோடு போராடுகிற இயக்கம் எது என்று சொன்னால், அது ஒரு இயக்கம் என்றான். அதுதான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. ஹிஜாப் அணியக்கூடாது என்று சொல்வதற்கு நீங்கள் யார்? அகில இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு துணை நிற்கிற இயக்கங்கள் தான் தலித் இயக்கங்கள், புரட்சியாளர் அம்பேத்கர் இயக்கங்கள். ஒரு ரெண்டு டீச்சர், ஒருத்தன் இன்னொருத்தன் குடும்பி இருக்கிறான், இன்னொருத்தன் இன்னொருத்தன் பூணுல இருக்கிறான். நாம கண்ணியத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கோம், ஆனா அங்க காசுல யாரு தட்ட யாருக்கு உரிமை இருக்குன்னு அடிப்படி சண்டை. பௌத்தத்தை உள்வாங்கி விட்டார்கள், கிறிஸ்தவத்தை உள்வாங்கி விட்டார்கள், இன்னும் இந்தியாவில் எத்தனையோ மதங்களை இவர்கள் உள்வாங்கி விட்டார்கள். இவர்கள் வீழ்த்த முடியாத ஒரு மார்க்கம், இவர்களை இந்த மண்ணில் மூர்க்கமாக எதிர்த்து போராடுகிற ஒரு தத்துவம், அதுதான் இஸ்லாம் தத்துவம். நாங்களும் தயாராகிக் கொண்டிருக்கிறோம். அந்த இனப்படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்கு நாங்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறோம், எதிர்த்து போராடுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறோம். தேவை ஏற்பட்டால் நாங்களும் லட்சக்கணக்கில் இஸ்லாத்தை தழுவுவோம். பல்லாயிரக்கணக்கில் இங்கே திரண்டிருக்கக்கூடிய பூணுல் போட்ட தீர்ப்பு புலிகள் ஒருபோதும் அஞ்சாது என்று நெஞ்சுரத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் தாய் புலிகளே, நாங்கள் என்ன பேசுகிறோம், எங்கள் மீது எந்த பிரிவுகளில் வழக்கு போடலாம் என்று குறிப்பிடுத்து கொண்டிருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகளே, ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த பிரிவுகளையும் எங்கள் மேலே வழக்கு போட்டுக்கலாம். நாங்கள் ஒன்றும் ஓடி ஒளிவதற்கு எச் ராஜாவோ அல்லது எஸ் வி சேகரோ அல்லது சகாவர் போன்ற கோளை கும்பல் அல்ல. நாங்கள் அல்லாஹுவின் பிள்ளைகள், புரட்சியாளர் அம்பேத்கரின் வாரிசுகள், தந்தை பெரியாரின் பேரன்கள். இந்த மண்ணில் பல்லாயிரம் ஆண்டுகளாக சனாதனத்தை எதிர்த்து போரிட்ட கௌதம புத்தரின் வாரிசுகள். நாங்கள் ஓடி ஒளிய மாட்டோம். எந்த இடத்திலும் நாங்கள் எங்களை கைது செய்யலாம், எதுவும் செய்யலாம். எதற்கும் துணிந்து போராடுகிற ஒரு போராளிகளாக நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம். எனக்கு முன்னர் பேசிய ஒரு சகோதரி சொன்னார்களே, என் தலையவே துண்டித்தாலும் எனது கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக நான் இந்த மண்ணில் களத்தில் நின்று போராடி மடிவேன் என்று சொன்னாரே. இதை பார்த்து காவி கும்பல் இன்றைக்கு கலங்கி போய் நின்று கொண்டிருக்கிறது. நாம் கண்ணியத்திற்காக போராடி கொண்டிருக்கிறோம், சுயமரியாதைக்காக போராடி கொண்டிருக்கிறோம். காவி என்று சொன்னால் அது வன்முறையின் அடையாளம், ஹிஜாப் என்று சொன்னால் அது கண்ணியத்தின் அடையாளம். இந்த கண்ணியத்தின் அடையாளமான ஹிஜாப்பை வன்முறையின் அடையாளமாக மாற்றுவதற்கு இங்கு இருக்கக்கூடிய சங் பரிவார கும்பல், சனாதன கும்பல் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சங் பரிவார கும்பலை எதிர்த்து, இந்த சனாதன கும்பலை எதிர்த்து, இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலை எதிர்த்து அகில இந்திய அளவில் போராடுகிற ஒரு பேரியக்கம் எது என்று சொன்னால், ஒரு வல்லமை படைத்த இயக்கம் எது என்று சொன்னால், நெஞ்சுறுத்தோடு போராடுகிற இயக்கம் எது இயக்கம் என்று சொன்னால், சமரசமில்லாமல் துணிச்சலோடு போராடுகிற இயக்கம் எது என்று சொன்னால், அது ஒரு இயக்கம் என்றான். அதுதான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்பதை இந்த மண்ணில் நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அகில இந்திய அளவிலே இந்த சனாதன கும்பலை எதிர்த்து போராடுகிற வல்லமை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்கிறது. தமிழகத்திலே தமிழ் புலிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளும் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே இந்த சங் பரிவார கும்பல் ஏன் கால் பதிக்க துடிக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் கால் பதிக்க முடியவில்லை என்று சொன்னால், அதற்கு ஆற்றலோடு வல்லமையோடு போராடுகிற இயக்கம் தமிழ் புலிகள் இயக்கம், விடுதலை சிறுத்தைகள் இயக்கம், இங்கு இருக்கக்கூடிய சனாதனத்தை எதிர்த்து போராடுகிற சமூக நீதி பேரியக்கங்கள் நாங்கள் இந்த மண்ணில் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டிலே நாம் உரிமையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம்.
நான் கேட்கிறேன், ஹிஜாப் அணியக்கூடாது என்று சொல்வதற்கு நீங்கள் யார்? அதை சொல்வதற்கு இந்த மண்ணிலே யாருக்கும் தகுதி இல்லை என்பதை இந்த இடத்துல பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நீ ஹிஜாப் அணியக்கூடாது, நீ மாட்டுக்கறி உண்ணக்கூடாது என்று சொல்வதற்கு, எங்கள் சரியத் சட்டத்தின் மீது கை வைப்பதற்கு, எங்களை இந்த மண்ணில் குடியுரிமை திருத்த சட்டம் என்கிற பெயரிலே இந்த மண்ணை விட்டு அப்புறப்படுத்துவதற்கு, இந்த மண்ணிலே எவருக்கும் உரிமை இல்லை, அருகதி இல்லை, தகுதி இல்லை என்பதை முதலில் நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஹிஜாப் மீது கை வைக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் தானே, இஸ்லாமியர்கள் தொட்டால் பிற்படுத்தப்பட்டவர்கள் வரமாட்டார்கள், தலித்துகள் வரமாட்டார்கள், பழங்குடிகள் வரமாட்டார்கள் என்று மோடி கும்பல் நினைத்துக் கொண்டிருக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்தியா முழுவதும், அகில இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு துணை நிற்கிற இயக்கங்கள் தான் தலித் இயக்கங்கள், புரட்சியாளர் அம்பேத்கர் இயக்கங்கள் என்பதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாமெல்லாம் இங்கே வந்து இந்த கண்ணியத்தை பாதுகாக்க போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் தில்லையில் என்ன நடக்குது தெரியுமா? தட்டில் எவன்டா யாருக்கு காசு பங்கு போடுறதுன்னு ஒரு சண்டை, ஒரு ரெண்டு தீச்சது, ஒருத்தன் இன்னொருத்தன் குடும்பியா இருக்கிறான், இன்னொருத்தன் இன்னொருத்தன் பூணில் இருக்கிறான். நாம் கண்ணியத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அங்கே காசில் யார் தட்டை யாருக்கு உரிமை இருக்குன்னு அவன் அங்கே அடிப்படி சண்டை. பூணில் இருக்கிறான், குடும்பியா இருக்கிறான். ஆனால் முண்டங்களை இதைத்தானே என்னுடைய தாத்தன் தந்தை பெரியார் அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக 70 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மண்ணிலே இந்த சனாதன கும்பலை, இந்த சங் பரிவார கும்பலை, இவர்களுடைய குடும்பியாக இருக்க வேண்டும், இவருடைய பூணூலை அறுத்தறிய வேண்டும் என்று ஊர் ஊராக 95 வயதிலே மூத்திரம் சட்டியத்தை சுமந்து கொண்டு போராடினார். ஏன் போராடினார்? ஏன் போராடி என்று சொன்னால், இந்தியாவிலே இப்படிப்பட்ட ஒரு நிலை வரும் என்று தொலைநோக்கோடு கணித்த தலைவர்கள் இருவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்தான் புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் இந்த சங் பரிவார கும்பலை எதிர்த்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய 25 வயதிலே இந்தியாவில் சாதிகள் என்கிற ஒரு ஆய்வு கட்டுரையை எழுதினார்கள். அம்பேத்கர் அவர்கள் அவர் எழுதுகிற போது அம்பேத்கருக்கு 25 வயது, சனாதனம் அத்தனையும் ஆய்வு செய்தார், மனு நூலை ஆய்வு செய்தார், இங்க இருக்கக்கூடிய இந்த கும்பலுடைய அத்தனை அக்கிரமங்களையும் ஆய்வு செய்து தன்னுடைய 25 வயதிலே அந்த நூலை எழுதினார். இந்தியாவிலே அப்படி ஒரு ஆய்வு கட்டுரையை எழுதுவதற்கு இதுவரை எவருக்கும் ஆற்றல் இல்லை என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அதனால்தான் இவர்கள் கை வைக்கிறார்கள். ஏன் இவர்கள் இஸ்லாமியர்கள் மீது தொடர்ந்து வெறுப்பு அரசியலை செய்கிறார்கள்? ஏன் இஸ்லாமியர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறார்கள்? தலித்துகள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள், பழங்குடிகள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள், இஸ்லாமிய பண்பாட்டு அடையாளங்களை ஏன் அழிக்கிறார்கள்? தலித்துகளுடைய அடையாளங்களை ஏன் அழிக்கிறார்கள்? ஏன் என்று சொன்னால், இந்தியாவிலே இந்த சங் பரிவார கும்பல் இந்துத்துவ பார்ப்பனிய சனாதன மதத்தை எதிர்த்து போராடுகிற ஆற்றல் எவருக்கு இருக்கிறது என்று சொன்னால், அது இஸ்லாம் மார்க்கத்துக்கு மட்டும்தான் அந்த அரசியல் ஆளுமை இருக்கிறது. அதனால் தான் இஸ்லாத்தை இவர்கள் வேரோடு அழிக்க வேண்டும், இஸ்லாமியர்கள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று இவர்கள் துரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பௌத்தத்தை உள்வாங்கி விட்டார்கள், கிறித்துவத்தை உள்வாங்கி விட்டார்கள், இன்னும் இந்தியாவில் எத்தனையோ மதங்களை இவர்கள் உள்வாங்கி விட்டார்கள். இவர்கள் வீழ்த்த முடியாத ஒரு மார்க்கம், இவர்களை இந்த மண்ணில் மூர்க்கமாக எதிர்த்து போராடுகிற ஒரு தத்துவம், அதுதான் இஸ்லாம் தத்துவம். அதனால் தான் வெறிகொண்டு அலைகிறார்கள். இந்த வெறிகுண்ட கும்பலை எதிர்த்து நாம் இந்த மண்ணிலே ஒரு போராட்ட களத்தை நாம் முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எனக்கு முன்னால் சொன்னார்களே, இங்க இருக்கக்கூடிய மோடி கும்பல் சனாதன கும்பல் ஒரு இனப்படுகொலைக்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்று சொன்னார்களே, நாங்களும் தயாராகி கொண்டிருக்கிறோம். அந்த இனப்படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம், எதிர்த்து போராடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். உங்களைப் போல மூர்க்கமாக நெஞ்சுரத்தோடு போராடுவதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் என்பதை பறைசாற்றுவதற்குத்தான் இந்த மாநாடு. நாங்கள் அஞ்ச மாட்டோம், ஓடி ஒளிய மாட்டோம்,
கெஞ்ச மாட்டோம். ஹிஜாப் என்பது எங்களுடைய உரிமை. கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகளிலே திட்டமிட்டே திணித்தான். ஆனால் தமிழ்நாட்டிலே மேலூர் அருகே வாக்குச்சாவடியிலே அருகே ஒரு சனாதனன், ஒரு சங் பரிவார கும்பலை சார்ந்தவன் நம்முடைய சகோதரியை வாக்குச்சாவடியில் எப்படி ஹிஜாப் அணிந்து வரலாம் என்று அவன் ஆவேசப்பட்டான், ஆத்திரப்பட்டான். உடனடியாக தடுத்து நிறுத்தி அவனை சிறைக்கு அனுப்பிய ஒரு வரலாறு தமிழ்நாட்டினுடைய வரலாறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த சங் பரிவார கும்பலை எதிர்த்து, இந்த சனாதன கும்பலை எதிர்த்து நாம் இன்னும் வீரியமான களத்தை இந்த மண்ணிலே அமைக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், இன்னும் சொல்ல போனால் இந்து மதம் எதுவென்று சொன்னால் அது 3% பார்ப்பனர்கள் மட்டுமே, அவருடைய சொந்த மதம் அது வேத மதம். நாங்கள் இந்துக்கள் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய தலித்துகள் இந்துக்கள் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்கள் இந்துக்கள் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய பழங்குடிகள் இந்துக்கள் இல்லை. நாங்கள் இந்த மண்ணில் இந்து மதத்தை சாராத இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் நாங்கள். இவர்கள் கொடுமையை தாங்க முடியாமல் தான் எங்கள் முன்னோர்கள், எங்கள் தாத்தனும் பாட்டனும், தாயும் பாட்டியும் இன்றைக்கு இஸ்லாத்தை தழுவி நிற்கிறார்கள். தேவை ஏற்பட்டால் நாங்களும் லட்சக்கணக்கில் இஸ்லாத்தை தழுவுவோம், ஆனால் சாகும்போது ஒருபோதும் இந்துவாக சாக மாட்டோம் என்று எச்சரிக்கை விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.